மகிழ்ச்சிகரமாக உங்கள் இடத்தில் இந்த மானிசமான மாலை பொழுதில் உழவனாகிய நான் வாழ்த்து சொல்வதில் பெருமைப்படுகிறேன். கங்கையும் காவேரியும் இணைத்திடுவோம், கட்சி தீவை மீட்டெடுத்திடுவோம் என்ற கோட்பாடுக்கு சொந்தக்காரனாகிய எனது இந்து சொந்தங்கள் அனைவர்களுக்கும், என்னை போன்றவர்களும் ஆண்டவர்களும் சான்றவர்களும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி என் தாத்தா ராஜராஜ சோழனுடைய திருபாதங்களை வணங்கி, எனது உப்பாட்டானாகிய ராஜேந்திர சோழனுடைய திருபாதங்களை வணங்கி, உடையான உப்பவியை உறங்கி கொண்டு எங்களையெல்லாம் காத்துக்கொண்டு காவல் தெய்வமாக டெல்டாவினுடைய இன்றைய சோகங்கள், ஒரு காலங்களிலே காவேரியிலே தண்ணி கிடைக்கவில்லை என்ற சோகம் தொடர்ந்து இந்த ஆண்டு பருவநிலைக்கு அப்பாற்பட்டு பெய்யக்கூடிய மழை விரைந்தும் அறுவடை செய்ய முடியாத காலங்களிலே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் கிராமப்புறங்களில். அந்த வலிமை வழியாக மாறிவிட்டது விவசாயிகளுக்கு. டெல்டாவின் பாதுகாவலராக, டெல்டா மண்டலம் பாதுகாப்பு பெற்ற வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இன்றைய முதல்வர் புரட்சி தலைவி இந்துகளின் இதே கனி அம்மையார் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களுடைய வழியில் வந்து விவசாய குடிமகனாகிய இந்த ஹரியானாவில் அலைவரித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தமிழர் திருநாள் இந்து அமைப்பு இந்த அகில பாரத இந்து மக்கள் அமைப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சகோதரர் பி என் சிவகுமார் எப்படி உங்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்ச்சி கொண்டாடுகிறாரோ அதுபோன்று எங்களை போன்ற விவசாயிகளுக்கு அவர் காப்பீட்டு தொகையாக விவசாயி காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று உழவனாகிய நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 16 ஆண்டுகளாக 16 மாவட்டங்கள் தமிழகத்திலே மீனவர் மாவட்டமாக உள்ளது. அதில் நான் சார்ந்த டெல்டா பகுதி மிகவும் பயங்கரமான கடலோர மாவட்டமாக உள்ளது. ராமேஸ்வரத்தில் தொடங்கி காரைக்கால் வரைக்கும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கூடாரமாக, அதாவது கிழக்கு சாலை பயங்கரவாதிகள் கூடாரமாக திகழக்கூடிய காலகட்டங்கள் இன்றைய காலகட்டங்கள். திருகோணமலையிலிருந்து நம்முடைய தமிழகத்தினுடைய 15-16 மாவட்டங்களை அங்கிருந்து புரிவித்து தாக்கலாம். அப்படி அவருடைய அபாய நிலைகள் நம்முடைய அருகாமையில் உள்ளது. மேலே குரு தமிழின காவலர் மரியாதைக்குரிய கேப்டன் பிரபாகரன் அவர் இறந்ததுக்கு பிறகு அங்கே நம்முடைய அந்நிய சக்தியான சைனாவும் பாகிஸ்தானும் உடுருவி கொண்டிருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு எனது மறைந்த இதய தெய்வம் தெய்வ திருமகனார் பாலதாக்கரை சொல்வது போன்று ஒரு பிரபாகரனை இழந்தால் பாரத நாட்டினுடைய 4 ஸ்டேட்டை இழக்க வேண்டும் என்று சொன்னார். அன்றைய காலகட்டங்களிலே பிரபாகரனை அளித்தது அன்றைய ஆட்சியாளர்களுடைய கொடுங்கோல் ஆட்சியில் லட்சக்கணக்கான நம்மளுடைய தமிழ் உறவான தொப்புள் கொடி உறவான நம் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். ஏதோ கடமைக்காக மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் என்ற பேரிலே கால் மாட்டுக்கு துணைவியாரும் தலைமாட்டுக்கு ஒரு துணைவியாரை வைத்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்துவிட்டு அன்றைய தினம் மட்டுமே 1 லட்சம் பேருக்கு மேலே கொன்று குவித்தார்கள். அதனுடைய தேசத்திற்கு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்த கச்சத்தீவை என்னுடைய மீனவர்களின் நலனை கருதி, அதாவது கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 22 கிலோமீட்டரில் உள்ளது. அங்க அந்த கச்சத்தீவு என்பது 365 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அதில் ஒரு அந்தோணியார் கோவில் உள்ளது. எனது தாத்தா சேதுபதி மன்னன் அவர்கள் அந்த கச்சத்தீவை ஆண்ட வரலாறு நம்மளிடம் உள்ளது. அந்த வரலாறு மறைக்கப்பட்டு இரு அவையிலையும் ஒப்புதல் பெறாமல்
தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே 234 உறுப்பினர் கொண்ட அவையிலே ஒப்புதல் பெறாமல் அன்றைய அரசு நம்முடைய கட்சித்தீயை தாரை வளர்த்து விட்டது. ஏனென்றால் 16 ஆண்டுகளாக சேது மண்ணிலே நாங்கள் கைது செய்து பிறகு விடுதலை செய்து வருகிறோம். ஒரே லட்சியம் இந்திய தேசத்தினுடைய புனித நாளான குடியரசு தினத்தன்று ஜனவரி 24 தேதி கட்சித்தீயை நோக்கி என்ன கூட நான் ஐக்கியவாத இந்த அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் வின் சிவகுமார் அவர்கள், என்னுடைய அருமை தம்பி கொங்கு மண்டலத்துடைய வேங்கை இந்துக்களுடைய புரட்சி புயல் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அச்சையார் திருவுருகன் தினேஷ் அவர்கள், நாங்கள்லாம் புலிவேலையை கட்டிக்கொண்டு புலிசோலை கட்டிக்கொண்டு 2 நாட்கள் அந்த பகுதியிலே முகாமிட்டு தொடர்ந்து மீனவர்களை அந்த பகுதியில் ஊக்குவிக்க வேண்டும். ஊக்கு வைத்தால் ஊக்குவிப்பனோடு தேக்குவிப்பான் என்று கிராமப்புறங்களிலே சொல்வார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து மீனவர்களுக்காக நம்முடைய இந்திய தேசத்திற்காக இந்திய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், இந்தியாவினுடைய மிச்சத்தீவான கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும், இந்தியாவினுடைய பேரரசருக்கு உட்பட்ட சேது மன்னர் ஆண்ட இந்த மண்ணை நம்மளுடைய மீட்டெடுக்க வேண்டும் என்று அங்கே கொடியை நம்மளுடைய புனித கொடியான மூவண்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் 16 ஆண்டுகள் கச்சத்தீவை சொல்லுகிறோம். அதற்கு தான் இந்த மீனவர்களுடைய நலனை கருதி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் முதலிலே சொன்னது. அதன் பிறகு கங்கையும் காவேரியும் இணைத்திட வேண்டும் என்று சொல்லுவது என்றால் நாட்டிலே தேசத்திலே எல்லா மாநிலத்திலையும் ஒரே மொழி தேவையில்லை. பயிர் பிறப்பிற்கு விவசாயிகளுடைய அறிவுரை தேவைப்படுகிறது. 2 நதிகளையும் இணைத்துவிட்டால் ஒப்பவும் விவசாயம் பெற வேண்டும். ஒப்பவும் விவசாயம் பெற்றுவிட்டால் நம்மளுடைய மேலை நாட்டுக்கெல்லாம் நாமே உணவு தானியங்களை வளர்க்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிடும். கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டும் என்று மறைந்த நம்முடைய பாரத பிரதமர் ஐயா வாஜ்பாய் அவர்களுடைய கனவு இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டு 5 முறை ஹரியானாவை அழகுபடுத்திய வீரமங்கை வேலுநாச்சியாருடைய மறு உருவமாக கிராமப்புறங்களிலேயே நகர்ப்புறங்களிலே வழங்கக்கூடிய ஒத்த பெண்மணி மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவு. ஏனென்றால் அம்மா உச்ச நீதிமன்றத்தை கச்சத்தீவை மீட்க வேண்டும், பாராளுமன்றத்திலே அனைத்து முதல்வருடைய கூட்டத்திலே மாநாட்டில் கூட கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும், அப்பதான் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்று குரல் கொடுத்தவர் மறைந்த அம்மையார் அவர்கள் ஒரு சட்டத்தை இந்த நாட்டு இந்த தேசத்திலே தமிழகத்தில் ஏற்றினார், மதமாற்றும் தடை சட்டம். அந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் பிட்டாங்கிய வாக்குகளை பெற்றதனால் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுவிட்டார். இப்ப மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சிங்கப்பூர், மலேசியா, நம்மளுடைய அடிமையான ஸ்ரீலங்காவில் கூட தைப்பூசத்திற்கு விடுமுறை இப்ப இல்லை. ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூச திருநாள் என்று தமிழருடைய திருநாள் அன்று விடுமுறை என்று அரசு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு இந்துக்களுடைய இதய தெய்வமாக போற்றக்கூடிய நானும் மோடி பிடித்து அதாவது அந்த ஏறு பிடித்து போட்ட முடியும், வரப்பு வெட்ட தெரியும், கடைபிடிக்க தெரியும், நடவு நடவும் தெரியும் என்று சவால் விட்டு கிராமப்புறங்களிலே டெல்டா பகுதியில் ஒரு 10 நாட்களுக்கு மேலாக சுற்றுப்புறம் மேற்கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களை போன்ற இந்துக்களுக்கு நம்மளை போன்ற இந்துக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை தமிழர் திருநாளான இந்த தைப்பூச திருநாளை நம்மளுடைய கடவுள் முருகப்பெருமானை
அடுத்தபடியாக இந்து